கைகளை பிரட்டி கொள்ளவும். நான் விரல் திருப்பினா நக்கல நக்கி பேல போலாம். ஐயா சே 350 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கும். சிரிச்சா சில்ற சத்தமா இருக்கு. ஓகே, இது ஒரு 50 இருக்கு, 20 20 இன்னொரு 20 இன்னொரு 20 13 14 15 16 17 18 18 ரூபீஸ். ஃபர்ஸ்ட் லெசன் 231 வணக்கம். எனக்கு ஏண்டி சொல்ற, அங்க பாரு எத்தனை பேர் இருக்காங்க. வணக்கம். அழகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம். எல்லாம் இந்த பேர் இந்த லப்பர் வச்சு எடுத்துக்கொள்ளவும், இன்னொன்னே எடுத்துக்கொள்ளவும், கைகளை பிரட்டி கொள்ளவும். நான் விரல் திருப்பினா நக்கு நக்கி பேல போலாம். நீ நக்கு சீக்கிரம் வாடா வர. என்ன போச்சு? என்ன இதையும் காணவில்லை, மலையை தாண்டி போய் விட்டதா? என்ன வந்து உண்டியல்ல காசு சேர்த்து வச்ச வீடியோ, அதாவது வந்து ஒரு ஐயா சரி இந்த உண்டியில் வந்து நாங்கள் வந்து நிறைய காசுலாம் சேர்த்து வச்சுருக்கோம், ஃபுல்லாகவே சில்லறையாகவே சேர்த்து வச்சுருக்கோம். கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சில்லற கொடுப்பாங்கல்ல, அந்த சில்லறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி பொறுக்கி இதுல சேர்த்து 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 வச்சு ஒரு 90s கிட்ஸோட பழக்க தோஷம். கடைக்கு போயிட்டு வந்தா மிச்ச சில்லறையை சேர்த்து வச்சு இதுல ஏதோ வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து உண்டியல் எங்க வாங்கினா வடபழனிலாம் 40 ரூபாய் உண்டியல் வாங்க. 40 ரூபாயாவது உள்ள சேர்த்து இருக்குமா அப்படின்னு வந்து நாங்க செக் பண்ண போறோம். ஒரு தோராயமா 30 ரூபாயில இருந்து 49 போட்டியா? சரி, இதுல வந்து 350 இருக்கும். 350 இருக்குமா? என்னதுல அவ்வளோ இருக்காது, மிஞ்சி போனா ஒரு 100, அதிகபட்சமா 100 இருக்கும், 100க்குள்ளதான் இருக்கும். 100 கம்மியா இருந்தா நான் எடுத்துப்பேன். அதான் முடியாது. அதான் கேம். ஒரு 2 ரூபா, ஒரு 1 ரூபா, 3 ரூபா எடுத்துருக்கேன். தம்பி இந்த பாருப்பா, இந்த பாருப்பா, நான் இவ்வளவு தவிடும் இவ்வளவு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். இது வந்து ஏன் முடியல, இதுல அவங்க காசு எடுக்கட்டும் ஓகேவா, இதுல எவ்வளவு வருதோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி 1 மினிட் தான் டைம், அதே மாதிரி அவங்க முடியல எனக்கு கொடுக்கணும், அதுல எவ்வளவு வருதோ அதை நான் எடுத்துப்பேன் ஓகேவா. அதுல டிஷ்யூ தானே வருது, இதுல 3 ரூபா, இதுல 3 ரூபா வந்தது. இந்த பாரு 3 ரூபா உள்ள போட்டு. நான் தான் டிஷ்யூ எல்லாம் எடுத்துட்டேன் இப்ப வெளில. இப்ப வேணா பாக்கலாம், 1 மினிட், அதே 1 மினிட் ஓகேவா. இப்போ 1 மினிட் வச்சுக்கங்க. ஐயோ சொல்ல முடியல. 3 2 1 கோ. இவன் காசுலாம் குறுக்க மாட்டிட்டு இருக்குப்பா. எனக்கு மட்டும் எந்த உண்டியல்டனாலும் தவிடா வருது உள்ள இருந்து. அப்பா ஏன் காசுலாம் வர
மாட்டேங்குது. டைம் அப்பா. ஓகே ஓகே டன். நான் ஒரு இது போட்டுக்கோங்க. ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, மூன்று ரூபா, நாலு ரூபாய், ரெண்டு ரூபாய், இது மொத்தம் ஆறு ரூபாய் வந்து கிருத்திகா வண்டியிலேருந்து எனக்கு லாபம் தான்ப்பா. வாங்கிருக்கேன் இருக்கு. என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கானு சாவியோடு வெக்கமா இல்ல. வீட்டு சாவி காணும் தெரியுது. வீட்டோட ஸ்பேர் கீ காணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். பைத்தியம் வெயிட் காட்டுறதுக்காக தூக்கி இதுக்குள்ள அதுல சேர்க்க கூடாது. சேர்க்கலை. 10, 20, 30, 40, 50. நீ பெட் கட்டிருக்கலாம் 300 வரைக்கும். இதோ இதுவே 70 வந்துச்சு. 100. அப்ப மீதி நான் எவ்வளவு பெட் கட்டணும் உங்ககிட்ட? 100 இல்ல 351. நான் சொல்லுவேன், கடைசியா சொல்லுவேன் எவ்வளவு பெட் கட்டணும்னு. அது போக ரெண்டு ஃபாரின் காசு. அந்த ஃபாரின் காசு கணக்கு போடு. 10 சென்ஸ் இது 20 சென்ஸ். அப்ப வந்து இது வந்து ஒரு நிமிஷம். 10 சென்ஸ்னா இது 6 ரூபாய். 6 ரூபாய். ஓகே. ஏ ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொன்னேன்? 212 ரூபாய் தா. 6 12 தாலாச்சே. 12 இரு வரேன். 12 13 14 15 16 17 18. 18 ரூபாய். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொன்னேன்? 300 300 ரூபாய் இல்லைனா அது எனக்கு சொந்தம். 350 ரூபாய். ம், இந்தா அடி வாங்குவ. கேமரா இருக்குடி.
பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது இப்போ இரநூறுபாச்சு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரணும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லைன்னா வரும் வரும் இப்போ இரநூறுபா ஆச்சு இது ஒரு டாலர் வந்து சிங்கப்பூர் டாலர் ஐம்பத்தி ஏழு ரூபா என்னோடது மட்டும் நீ கம்மியாக சொன்ன அது டாலர் ஒரு டாலர் இல்லை அது அது இருபது சென் இது வந்து ஒரு டாலர் மேல போனாலும் எனக்கு கீழே வந்தாலும் எனக்கு ₹50 ₹50 ₹70 ₹75 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
5 minutes later. மொத்த கணக்கு சொல்லு. மொத்த கணக்கு வந்தனா 350 வீட்ல சேக்கணும் காசு சேக்கணும் ஆமா ஓகேவா சோ காசு சேக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் அங்கங்க அது பெருசா வேல்யூ பண்றது இல்லை அங்கங்க கீழே கிடந்துச்சுன்னா கூட விட்டுறோம் அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி அழகா உண்டியல் உன வாங்கி போட்டு சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கும் சேர்த்து வைக்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிற்காலத்துல வரும் காலத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதிர்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாக்ட்லி இது ரொம்ப எவ்வளவு மாசம் சேர்த்துருப்போம் நம்ம இது சேர்த்து கிடப்போம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐ திங்க் வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மாசம் சேர்த்து வச்சு ஒண்ணு நான் இப்போ சேர்க்க சேர்க்க அது வந்தது ஸோ அதனால நீங்களும் உங்க வீட்டில் சேர்க்க ஆரம்பிங்க ஓகே பாய்